வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தால் ருசி சேனலுக்காக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னி அண்ட் கார சட்னி. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி. நீங்கள் தேங்காய் எடுக்கிற அளவை பொறுத்து உங்களோட இஞ்சியோட அளவும் பச்சை மிளகாயோட அளவையும் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஸோ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்தோடனே மற்ற எல்லா பொருளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை சட்னியில் ஊற்றிடுங்க. இப்போ நம்மளோட இஞ்சி சட்னி வந்து தயாராகிடுச்சு. இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் மெதுவடை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கார சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லெண்ணெய், தக்காளி, காஞ்சி மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து காஞ்சி மிளகாய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பும் அதிலே போட்டுருங்க. அது ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதை போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட கார சட்னி வந்து தயாராகிடுச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கார சட்னி வந்து இட்லி, தோசை எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இஞ்சி சட்னி அண்ட் கார சட்னி ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.